வணக்கம் நண்பர்களே, தனுஷ் குசினுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோல நாங்க பார்க்க போறது சுவையான மொறுமொறுப்பான கோவங்காய் பொரியல் எப்படி செய்யறதுதான் இந்த வீடியோல நாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப நம்முடைய கோவங்காய் பொரியல் செய்யறதுக்காக 250 கிராம் கோவங்காய் கழுவி ஓரளவுக்கு நான் அதை உலர்த்தி வச்சிருக்கிறேன். இப்ப ஒவ்வொரு கோவங்காயையும் கூடிய அளவுக்கு 5 அல்லது 6 துண்டுகளாக இந்த மாதிரி நீள் வாட்டுக்கு வெட்டி எடுத்துக்கோங்க. எவ்வளவுக்கு மெல்லிசா வெட்டுறீங்களோ உங்களுடைய கொவங்காய் பொரியல் அவ்வளவுக்கு மொறுமொறுப்பா இருக்கும். இப்ப பாருங்க, எல்லா கொவங்காய்களும் இந்த மாதிரி நீள் போருக்கு வெட்டியாச்சு. இப்ப இதை ஒரு சைட்ல நாங்க வச்சிடலாம். இப்ப சின்னதாக இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இப்ப நாங்கள் கொவங்காய் பொரியலுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் நாங்க இந்த பாத்திரத்துல சேர்த்துடலாம். 1 மேசைக்கரண்டி அளவுக்கு சோளன்மா, 1 மேசைக்கரண்டி அளவுக்கு அரிசிமா, 1.5 மேசக்கரண்டி கடலைமா, 1/2 மேசக்கரண்டி ரவை. இந்த ரவை வந்து உங்களுக்கு இந்த கொவங்காய் பொரியலுக்கு நல்ல மொறுமொறுப்பு கொடுக்கும். இதில் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி. இப்போ காரத்துக்காக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் இதை விட அதிகமாக தேவைன்னு சொன்னால் இன்னும் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். இப்போ இதில் வந்து 2 பச்சை மிளகாய் நான் இடித்து வச்சிருக்கிறேன். உங்களிடத்துல பச்சை மிளகாய் விழுதிருந்தால் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த பச்சை மிளகாய் வேண்டாம்னு சொன்னால் நீங்கள் வந்து இன்னும் 1 கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பொரியலுக்கு தேவையான 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/8 பகுதி பெருங்காய பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், பொரியலுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் சேர்த்தாச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கலந்து விட்டதுமே இப்போ இந்த கலவையை ஏற்கனவே கழுவி வெட்டி இருக்கிற இந்த கொவங்காய் பாத்திரத்துக்குள்ளே சேர்த்துடலாம். நான் ஏன் அதை தனித்தனியாக சேர்க்காம இந்த மாதிரி கலந்து சேர்க்கிறேன்னு சொன்னால், இந்த கொவங்காயை நீங்கள் வந்து அழுத்தம் கொடுத்து நீங்கள் அதை மசாலாவை சேர்க்க முடியாது. அதனால் ஏற்கனவே நாங்கள் இதை இந்த மாதிரி கலந்துட்டு போட்டால் ஈஸியாக நாங்கள் அதை கலக்கலாம். இப்போ இதுக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விடுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்ததும் கவனமாக இதை நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி எதுவும் முதல்ல சேர்க்காதீங்க. இப்போ வந்து 1/2 மேசக்கரண்டி அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணி சேர்க்கும் போது தான் உங்களுக்கு வந்து அந்த மசாலா வந்து அந்த காயோடு ஒட்டிக்கும். அப்போ தான் நீங்கள் வந்து எண்ணெய்க்குள்ள போட்டு பொறிக்கும் பொழுது அந்த மசாலா வந்து எண்ணெயில் கலராது. பாருங்கள், இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்முடைய கொவங்காய் பொரிக்கிறதுக்கு தயாராகிடுச்சு. இப்போ கொவங்காய் பொரிக்கிறதுக்கு ஒரு அடுப்பில் இந்த மாதிரி ஒரு சட்டி சூடு பண்ணி அதில் வந்து சூரியகாந்தி எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கோங்க. இப்போ பொரிக்கிறதுக்கு எண்ணெய் தயாரானதுமே இப்போ கொவங்காய் துண்டுகளை எடுத்து தனித்தனியாக இடைவெளி விட்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சுவையான மொறுமொறுப்பான கொவங்காய் பொரியல் கிடைக்கும். இப்போ கூட்டமாக அள்ளி போட்டிங்கன்னு சொன்னால் அது வந்து நல்லா மொறுமொருண்டு பொரியாது, அதே வேளையில் அவிஞ்ச மாதிரி இருக்கும். நெருப்பு வந்து மீடியத்தை விட குறைவாக வச்சுக்கோங்க. ஏன்னு சொன்னால் நாங்கள் கொவங்காய் துண்டுகளை ரொம்ப மெல்லிசாவே வெட்டியிருக்கிறதுனால நாங்கள் நெருப்பை கூட்டி விட்டால் அது சீக்கிரமாக கருகிரும், உள்ளே வேகாமல் போயிடும். ஆகவே நீங்கள் வந்து மீடியத்தை விட குறைச்சி வச்சுக்கோங்க. இந்த கொவங்காய் போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு தான் நீங்கள் இதை திருப்பி விடணும், இல்லைன்னு சொன்னால் வந்து அந்த கொவங்காய் துண்டுகள் வந்து முறிய பார்க்கும். ஒரு பக்கம் மொறுமொறுப்பாக வந்ததும் மற்ற பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், கொவங்காய் துண்டுகளெல்லாம் அழகாக கலர் மாறி நல்லா பொரிஞ்சு கலகலப்பாக வந்துட்டு இந்த டைமில் எல்லா பொரியல்களையும் வடிகட்டி எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். பாருங்கள், கொஞ்சம் கூட எண்ணெயில் மசாலா கரையவே இல்லை, அந்த மாதிரி அழகாக பொரிஞ்சிருக்கு. இந்த கொவங்காய் பொரியல் இந்த மாதிரி கலகலப்பாக மொறுமொறுப்பாக பொரிஞ்சு வர்றதுக்கு 4 இருந்து 5 நிமிஷங்கள் பிடிக்கும். இப்படியே மீதியாக இருக்கிற எல்லா மசாலா போட்ட கொவங்காய் துண்டுகளையும் பொறிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், கொட்டும் போதே அவ்வளவு கலகலப்பாக இருக்குது. இப்போ கொவங்காய் பொரியல் பரிமாறுறதுக்கு ரெடி ஆயிருச்சு. இப்போ அதை அழகுபடுத்துறதுக்காக 2 அலக்கு கருவேப்பிலை எடுத்து இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கொவங்காய் பொரியல் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா சைவ உணவுக்கும் ரொம்பவே பொருத்தமான ஒரு பொரியல், அவ்வளோ சூப்பராக இருக்கும்.
என்ன நண்பர்களே, நம்முடைய மொறுமொறுப்பான கொவ்வங்காய் பொரியல் ரெடி ஆயிருச்சு. இந்த சமையல் குறிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் தனுஷ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இது போன்ற இன்னும் ஒரு சுவையான சமையல் குறிப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தனு.